ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக் வந்து இதய நோய்களுக்கான ஒரு சில முக்கியமான காரணங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சால் இந்த இதய நோய்கள்லேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம், எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத பற்றியும் பேச போகிறோம். இதில் முக்கியமானது இதயம் பலகீனமாகிறதுக்கான மிக முக்கியமான காரணங்கள்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் அந்த லிஸ்ட்டில் நம்பர் 1 யாருன்னு கேட்டால் பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷர் எல்லாருக்குமே இருக்கும், ஆனால் அது அதிகமாகும் போது தான் ஹைப்பர் டென்சிவ் அப்படின்னு சொல்கிறோம், உயர் இரத்த அழுத்தம். ஸோ அந்த உயர் இரத்த அழுத்தம் தான் இதயத்தை பாதிக்க வைக்கிது. அடுத்தது, ஒரு நாளைக்கு 75 கிராம்லேருந்து 80 கிராமுக்கு மேலே ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க ஆல்கஹால் குடிக்கிறாங்க, மது அருந்துறாங்க அப்படின்னா அவங்களுடைய இதயமும் பாதிக்கப்படும்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம்? முதல்ல உணவு வகைகளில் வரக்கூடிய மாற்றங்கள். ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நம்ம உட்காரோன்னா அந்த தட்டில் ஒரு கப்பு சாதம் இருக்குது, ரெண்டு வகையான கூட்டு பொரியல் இருக்குது, ப்ளஸ் வந்து சாம்பார் ஊற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் கண்டென்ட் வந்து அந்த சாப்பாடு ஒரு 50-60% உணவு வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சாதத்தை சாப்பிட்றோம். இந்த கூட்டு பொரியலில் ப்ரோட்டீன் ஒரு 10% இருக்கலாம், சாம்பாரில் இருக்க பருப்பு ஒரு 10% இருக்கலாம், கூட அங்கங்கே சேர்த்தா ஒரு 10% வரலாம். ஸோ 60% ஆஃப் கார்போஹைட்ரேட் இருக்குது, ஒரு 20-30% ப்ரோட்டீன் இருக்குது, மிச்சம் உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிருப்பாங்க. சாம்பாரில் எண்ணெய் இருக்கும், பொரியலில் எண்ணெய் இருக்கும், வேறு ஏதாவது கொஞ்சம் சுட்டுக்கிறது வைக்கிறதுலையும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் 20-30% ஃபேட்டாக இருந்துச்சுன்னா இப்போ நான் சொன்ன உணவு வந்து ஒரு சரி விகித உணவு. இன்னொரு சினாரியோ எடுத்துக்குவோம், அந்த ரெண்டு பொருளையும் எடுத்துட்டோம், அதுக்கு பதிலாக பொரிச்ச பொருளாக வைக்கிறோம், எல்லாம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண ஐட்டமாக வச்சு ஒரு 2-3 பொரியல் சாப்பிட்றோம், ப்ளஸ் வந்து ஒரு அப்பளம், அதுக்கப்புறம் இன்னும் ஸ்நாக்ஸ் ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிட்றோன்னா அங்கே ஃபேட்டோடைய கண்டென்ட்டு 30-40% கிட்டே போயிடும். எப்போ அது அந்த 30% கிராஸ் ஆகி போதோ அப்போவே அந்த உணவு வந்து சரிவிகித உணவுன்னு சொல்ல முடியாது, அது நம்மளுடைய இதயத்தை பாதிப்படைய வைக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ ரெண்டு விஷயம் சொல்ல போகிறாங்க. கொழுப்பில் பல டைப் இருக்குது, கொலஸ்ட்ரால் வேறு, சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் வேறு. ஸோ இது ரெண்டுமே கம்மியாக இருக்கணும் சாப்பாட்டில். இதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸான வீடியோ நம்ம அடுத்து லான்ச் பண்ணுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த சாப்பிட்ட சாப்பாடு கார்போஹைட்ரேட் ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரிசி இருக்குது, அந்த அரிசி இந்த நம்ம எடுக்கும்போது அந்த நெல்லிருந்து எடுக்கும்போது அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் ஒன்று இருக்கும், அது வந்து ஃபைபர் கோட்டிங் ப்ளஸ் விட்டமின் ரிபோஃப்ளாவின்லாம் அதில் நிறையா இருக்கும். இதை நம்ம பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் அது வெள்ளை வெளியர்னு மாறும். இப்போ அந்த வெள்ளை வெளியர்னு இருக்கக்கூடிய பொருளில் வந்து மேக்ஸிமம் கார்போஹைட்ரேட், கொஞ்சோண்டு ப்ரோட்டீன் தான் இருக்கும். அதை நம்ம சாப்பிட்டோம், பாலிஷ் பண்ண அரிசியை சாப்பிட்டோம் அப்படின்னா வித்தின் 1-2 hours அந்த எல்லா சாதமும் டைஜஸ்ட் ஆகி குளுக்கோஸாக மாறி நம்ம பிளட்டில் போய் கலந்துருக்கும். அதுதான் சுகர் டக்குன்னு கூட்டுறதுக்கான முக்கியமான காரணம். இதுவே நம்ம அந்த மேலே உள்ள லேயரோடு சாப்பிட்றோம் அப்படின்னா அதை டைஜஸ்ட் ஆகிறதுக்கே மோர் தென் 1 hour கிட்ட ஆயிரும். அப்படியே ஆனாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் குளுக்கோஸ் ரிலீஸ் பண்ணோம், அப்போ ரத்தத்துடைய குளுக்கோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரைஸ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை இது எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீனும் கார்போஹைட்ரேட்டும் ஃபைபரும் ஒரு காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதனால் அதை சாப்பிடும்போது நமக்கு டக்குன்னு குளுக்கோஸ் ஏறாது. ஸோ அந்த மாதிரியான முழு உணவுகளை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இதய நோய்கள் வராது, சுகர் அதிகமாக ரைஸ் ஆகாதுன்றதும் சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து உப்பு. ஒரு நாளைக்கு உப்பு எவ்வளோ சாப்பிடணுன்னு கேட்டிங்கன்னா less than 5 grams, 5 gramக்கு கம்மியாக உப்பு சாப்பிட்டா இதயம் நன்றாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸ்மோக்கிங் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். இதை பற்றியான இன்னும் டீட்டெயில்ஸான வீடியோ நெக்ஸ்ட் டைம் பேசுவோம். தேங்க்யூ.